அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம். சுவாமி வந்து ஆடிய பக்தர்கள். கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த மேட்டுக்குப்பம் ஆர்ச்கேட் எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ தில்லை காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சண்டி ஓமம் மேற்கொள்ளப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி கலச புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கலசத்தில் உள்ள நீரினால் கர்ப்ப கிரகத்தில் உள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் பம்பை இசை முழங்க தில்லை காளி, மண்டையோடு காளி, கல்கத்தா காளி, குரத்தி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. பின்னர் இரவு சுமார் 12 மணி அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள 82 அடி உயர தில்லை காளி சிலைக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையின் போது பெண்கள் சுவாமி வந்து ஆடியது காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது. பின்னர் பெண்கள் கும்மி அடித்து தாளாட்டு பாடினர். நிகழ்வில் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். வடலூர் நெய்வேலி சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய மேட்டுக்குப்பம் ஆர்ச் எதிர்புறமாக ஸ்ரீ பிரம்மமுகி அம்பிகா ஸ்ரீ மகா தில்லை காளியம்மன் ஆலயம் எழுந்தருளியுள்ளது. இந்த ஆலயத்தில் 82 அடி உயரத்தில் சுதை உருவமாகவும் 7 அடி உயரத்தில் கற்சிலையாகவும் ஸ்ரீ தில்லையம்மன் எழுந்தருளியுள்ளார். மாதாந்தோறும் வரக்கூடிய அமாவாசை என்று விசேஷ ஹோம பூஜையும் அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் ஜோதி உருவமாக விளங்கக்கூடிய அம்பிகை ஜோதியானது காட்டப்பட உள்ளது. சரியாக 12 மணி அளவில் ஜோதி காட்டப்படும். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து பக்தகொடிகள் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தகொடிகளும் இரவு முழுவதும் இருந்து இந்த அம்பாலை தரிசித்து அம்பாலினுடைய அருள் பிரசாதம் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் தோஷங்களை நீக்கி ராகு சர்ப்பதோஷம் சனி தோஷம் போன்றவற்றை நீக்கி திருமண தடைகளை நீக்கி குழந்தை பாக்கியத்தையும் அருளி இந்த அம்பாள் நிறைய பேருக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல் அனைத்து பக்தகொடிகளும் இந்த அம்பாளை நம்பி முழுமையாக வந்து இந்த அம்பாளை தரிசித்து செல்கிறார்கள்.